வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் நாம் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோஸ் எல்லாமே இன்வெர்டர் சம்மந்தப்பட்டது. இன்வெர்டர் அப்படின்னா டிசி டு ஏசி, இதான் பேசிக். ஓகே, ஏற்கனவே இன்வெர்டர் சர்க்கியூட் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. உங்களுக்கு தெரியும் ப்ரைமரினால் இதில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குன்னு இருக்கும், டர்ன்ஸ்னால் சுற்றுக்கள். அதேமாரி செகண்டரிலையும் ஒரு டர்ன்ஸ் இருக்கும், இதுலேயும் சம் டர்ன்ஸ் இருக்கும். பொதுவாக வந்து நம்ம அவுட்புட் என்னங்க எடுக்க போகிறோம் அப்படின்னா 230 வோல்ட். ஒரு உதாரணத்துக்காக தான், அதனால் இருக்கக்கூடிய டர்ன்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 230 டர்ன்ஸ் டீன்னு எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற வோல்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம், 12 டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ப்ரைமரி 12 டர்ன்ஸு, செகண்டரி வந்து 230 டர்ன்ஸ். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, அதாவது ப்ரைமரி, அதாவது 12T அயன் கோர் 0 to 30T அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய கான்ஃபிகரேஷன் இருக்குது. நாம் இந்த ப்ரைமரியில் 12 வோல்ட் ஏசி கொடுத்தா செகண்டரியில் 230 வோல்ட் ஏசி எடுக்கலாம். இவ்வளோதான். இது எவ்வளோ சைக்கிள்ஸ் ப்ரைமரியில் ஒரு 50 ஹெர்ட்ஸ்னு வச்சுக்கங்களேன், இதில் 50 ஹெர்ட்ஸ்னா கண்டிப்பாக இதுலேயும் 50 ஹெர்ட்ஸ், இது மாறவே மாறாது எப்பவுமே. ஹெர்ட்ஸு சைக்கிள்ஸ் எல்லாமே ஒன்று தான். அப்போ ப்ரைமரியில் 50 ஹெர்ட்ஸ்னால் செகண்ட்லேயும் 50 ஹெர்ட்ஸ் தான் வரும். எதில் மாறுது உங்களுக்கு, ப்ரைமரியில் 12 வோல்ட் ஏசி கொடுத்தா செகண்டரியில் 230 வோல்ட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் எடுக்க முடியும், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்மக்கிட்ட 12 வோல்ட் ஏசி கொடுத்தா 230 வோல்ட் ஏசி வரும் இல்லையா. ஒருவேளை இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இப்போ நம்ம டிசி கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், அப்போ இதில் 0 to 30 டர்ன்ஸ் இருக்குது, 0 to 12 டர்ன்ஸ் இருக்குது. ஏசி கொடுத்தா ஏசி வரும்னு செகண்டரியில் வரும்னு தெரியும் உங்களுக்கு. அது 12 வோல்ட் ஏசியை 230 வோல்ட்டாக ஸ்டெப் அப் பண்ணி எடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங்கை கூட்டி எவ்வளோ வோல்டேஜ் வேணாலும் ஸ்டெப் அப் பண்ண முடியும். ஓகேவா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி எவ்வளோ வோல்ட் வேணாலும் ஸ்டெப் டவுன் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றிய ட்ரபுள் ஷூட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியிருக்கேன். நடத்தாதவங்க, பார்க்க முடியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். இப்போது இந்த 12 டர்ன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் இப்போ டிசி கொடுத்தா என்னாகும், அதான் பிரச்சனை. டிசி கொடுக்கக்கூடாது. இதில் டிசி கொடுத்தோம்னா இந்த காயில் இந்த டிசி வோல்ட்டுக்கு ஒரு லோடாக ஆக்ட் ஆகி இந்த ப்ரைமரி காயில் பர்ன் ஆயிரும். அதனால் டிசி கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது டிசி தான் இருக்குது. அந்த டிசி ஏசி ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போது இதுதான், இது வந்து பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சு மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி சுவிட்சிங் பண்ணுறது மூலிமா ஒரு சுவிச்சிங் பண்ணால் நாம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம ஏசி வோல்ட்டை எடுக்கலாம். இவ்வளோதான், இதுதான் பேசிக். முதல்ல இது தெரியணும் ஃபஸ்ட்டு. இது தெரிஞ்சதுன்னா நம்ம நிறைய சர்வீஸ் பண்ண முடியும். எஸ்எம்பிஎஸ் சர்வீஸ்லேருந்து பேட்டரி சார்ஜிங் சர்க்கியூட்லேருந்து இன்வெர்டர் யூபிஎஸ் எல்லாத்துலேயும் சேம் அப்ளிகேஷன் தான். இந்த ஃபண்டமெண்டல் புரியணும். ஓகே, அப்போது இந்த டிசியை சுவிச்சிங் பண்ணுன்னா இந்த இடத்துல ஏசி வோல்ட்டை எடுக்க முடியும். வரக்கூடிய ஏசி வோல்ட் எதை பொறுத்து இருக்கும், இந்த செகண்டரியோடைய டர்ன்ஸை பொறுத்து இருக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள். சரி, அப்போ டிசி கொடுத்தா இந்த இடத்துல ஸ்டெப் அப் ஆகுமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணலாம் இப்போது பார்த்துக்கலாம். ஒரு நான் ஒரு ப்ராக்டிக்கலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறேன். நமக்கு தெரிஞ்செல்லாம் ஒரு ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர் 909 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல இருக்கும், உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆக்சுவலாக ஆடியோ டிரான்ஸில் இது ப்ரைமரி, இதுதான் வந்து செகண்டரி. அப்போ எத்தனை இருக்கும் இந்த 909 அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாமா, இப்படி இருக்குது. இதில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் 0 to 30 டர்ன்ஸ் இருக்கிறதாகவும், இதில் வந்து இது சென்டர் பாயிண்ட் 0, இது 9 டன்ஸ், சென்டர் பாயிண்ட் 0, இது 9 டன்ஸ் அப்படி எடுத்துக்குவோம். ஓகே, அப்போது இதில் 9 வோல்ட் ரெஸ்பான்ஸ். இந்த ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரில் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த லெவல் 2 பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டே கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 10 ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா,
சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு பேட்டரி கொடுத்துடலாம். பெர்மனெண்ட்டாக கொடுக்கக்கூடாது. பெர்மனெண்ட் கொடுக்காமல் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு சுவிட்சாக ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஆன் ஆஃப் பண்ணுறோம், ட்ரிகர் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்மளால் ட்ரிகர் பண்ணால் இந்த இடத்துல வோல்ட் வருமா வராதா இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? அப்போது ஒரு நமக்கு தேவை ஒரு மல்டிமீட்டர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். பாருங்கள், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 909 டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டு க்ரோக்கலல் கிளிப் அவுட்புட்டில் எடுத்திருக்கேன், ஒரு அனலாக் மல்டிமீட்டர் எடுத்துருக்கேன், இந்த அனலாக் மல்டிமீட்டரை எடுத்து, இந்த அனலாக் மீட்டரில் ரெண்டு டெஸ்ட் ப்ராப் இருக்குது. அனலாக் மல்டிமீட்டரில் நான் இப்போது ஒரு ரேஞ்சஸ் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். செகண்ட்ரியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன், செகண்ட்ரியில் ஏசி வரும். மல்டிமீட்டரில் செகண்ட்ரியில் ஏசி வோல்ட் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இதான் டிரான்ஸ்ஃபார்மர். பாருங்கள், இதான் நான் பிரைமரியாக யூஸ் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக நாம் ஒரு பவர் சப்ளையில் யூஸ் பண்ணக்கூடிய 909 டிரான்ஸ்ஃபார்மரில் நான் செகண்டரியை பிரைமரியாக யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு லீடு இருக்குது, இதை ஐசோலேட் பண்ணிடுறேன் சும்மா சிம்பிளாக. ஓகே, அப்போ ரெண்டு லீடு இருக்கிறதா அர்த்தம். ரெண்டு லீடு வந்து 09. இப்போ மல்டிமீட்டர் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதாவது பிரைமரியை வந்து ஒரு மல்டிமீட்டரில் லோட் பண்ணியிருக்கேன். இப்போது செகண்டரியில் டிசி கொடுத்து பார்க்குறேன். டிசி கொடுத்து பார்க்கலாம். நான் ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன் நம்ம ரெண்டு டெர்மினல் இருக்குது பேட்டரியில், நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட் பாருங்கள், இப்போது டச் பண்ணுறேன், என்னாகுது, இப்போது மீட்டரில் ஃபுல்லாக டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ என்ன தெரியுது, இந்த டிசி வோல்ட்டு டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நான் வேகமாக சுவிச்சிங் பண்ணேன்னு வச்சுங்களேன், அப்போ என்னாகுது, இந்த மீட்டரில் ஏசி வோல்ட் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும், நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நான் ட்ரிகர் பண்ணுறது நல்ல ஃபாஸ்ட்டாக இருந்தால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு செல் எடுத்துக்கிறேன், ஒரு 1.5 வோல்ட் செல். இது வந்து 1.5 டபிள்யூ செல்லு. இந்த டபிள்யூ செல்லு ப்ரெஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வரும். இது வோல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும். ஸோ நான் ஒரு 9 வோல்ட் எடுத்துக்கிறேன். இந்த 9 வோல்ட் எடுத்துகிட்டு அதில் பொலாரிட்டி கிடையாது, சும்மா ஜென்ரலாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்கிறது, ஒரு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? நான் ஏன் சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நீங்கள் வீட்டில் அசம்பிள் பண்ணும்போது, ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது ஒரு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணின்னு வச்சுங்களேன், இந்த 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய ப்ரைமரியை நீங்கள் தொட்டு பார்த்துறாதீங்க. சாதாரண ஒரு செகண்டுக்கு 2 தடவை தான் நம்மளால் ட்ரிகர் பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் ஒரு செகண்டுக்கு 3 தடவை ட்ரிகர் பண்ணலாம். அந்த 3 தடவை ட்ரிகர் பண்ணால் கூட ப்ரைமரியில் வோல்ட் 230 வோல்ட் இன்டியூஸ் ஆகும், நல்ல சிவியராக ஷாக் அடிக்கும். ஓகேவா? அதனால் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரனுடைய செகண்டரி இந்த இடத்துல ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமரியில் ஒரு 9 வோல்ட் பேட்டரியை விட்டு கண்டக்ட் பண்ண வச்சேன் அப்படின்னா ப்ரைமரியில் ஏசி வோல்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ. ஓகேங்களா? நாம் இது புரிஞ்சாதான் நாம் என்ன பண்ண முடியும், அடுத்த ஒரு இன்வெர்டர் சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற சர்க்கியூட்டுக்குள்ளே நாம் போக முடியும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 நடத்திட்டுருக்கோம். இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸினுடைய கோர்ஸ் படிக்கிறதுனால நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ண ஒரு காம்போனன்ட்ஸ் பேசிக் லெவல் 2ல வேறு, காம்போனன்ட்ஸ் வேறு. அப்போது இந்த மாதிரி ரெண்டு விதமான லெவல் கோர்சஸ் முடிக்கும் பொழுது நாம் ஒரு ஃபுல்ஃபில் ஆக முடியும். எலக்ட்ரானிக்ஸில் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அப்போ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், சப்ஜெக்டில் அப்கிரேட் ஆக முடியும், நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் வரும் உங்களுக்கு வீடியோவில். விருப்பப்படுறவங்க என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.